இது குறித்து மேலும் பல தகவல்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய திண்டுக்கல் தமிழ் பித்தன் திண்டுக்கலுக்கு பூட்டு எப்படி ஒரு அறிமுகமாக இருக்கிறதோ அதுபோல் திண்டுக்கலுக்கு தமிழ் பித்தன் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளராக வளர்ந்து நிற்கிறார் கவிஞராக வளர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு திண்டுக்கல் என்ற முன்னாடி தமிழ் பித்தனை தெரியுமா என்று மற்ற மாவட்டங்களில் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாயிருக்கு அந்தளவுக்கு எழுத்து எழுத்துல தொடர்ந்து எழுத்துலகில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் இவருடைய நூல்களை நான் அறிமுகம் செய்து அவரை அழைக்க விருப்பப்படுகிறேன் கொஞ்சோண்டு என்கிற இவருடைய கவிதை நூல் ஆச்சிமுத்து முத்து ஒழுகிய வானத்தை நேற்று தான் மாற்றினோம் ஒரு கடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூ பூச்சிச்சாம் உச்சி சூரியனில் முளைக்கும் பனை இப்படி வரிசையாக இவருடைய நூல்கள் எழுத்துலகில் இவருடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவர் தன்னுடைய வாசிப்பாளர் என்ற முறையிலும் இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றுவதற்காக திண்டுக்கல் தமிழ் பித்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் காலில் முள்ளு குத்துனோனையுமே அதை எடுக்க உட்காந்துருப்போம் யாராவது ஒரு நண்பரோ வீட்டில் யாரோ எடுப்ப அம்மா கூட சொல்லுவாங்க கேட்குதுங்களையா முல்லை எடுக்கிறப்ப கொஞ்சம் அந்த பச்சையை பார்த்துக்க பச்சை இலையை பார்த்துக்க அப்படின்வாங்க அவங்க காலில் இருக்க முல்லை அப்படியே கிண்டி இருக்கப்ப நம்ம பச்சை இலையை பார்த்தா வலிக்காது அப்படின்றதுக்க பச்சை இலையை பார்ப்பது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் பச்சையை பார்க்கறது மகிழ்ச்சியான விஷயம் ஒரு பத்து நாட்களாக ஒரு வனத்தை சுமந்தது மாதிரி தேயிலை தோட்டத்தை சுமக்க வைத்த வாசகச்சாலைக்கு சாலைக்கு எனக்கு நன்றியை நன்றி கொள்கிறேன் பத்து நாட்களாக அந்த தேநீர் நாவலை கொடுத்து அதை சுமந்துக்கிட்டே அலடா அப்படின்ற மாதிரி பெரிய சுமையாக தான் இருந்துச்சு ஆனால் சுகமான சுமைகள்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் பிறப்பதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நாவல் வாசிக்கிறப்ப ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகுறப்போ நாற்பத்தி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் வாசிக்கிறது வாசகச்சாலை இந்த வாய்ப்பை வழங்கவில்லை என்றால் நான் வாசிச்சிருக்கவே மாட்டேன் இந்த இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காது தேநீரை வாசிப்பதற்கான வாய்ப்பு தேநீரை குடிக்கிறவங்க தானே தேநீரை வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்காது யூசன் த்ரோ கப்பில் குடிக்கக்கூடிய சமூகமாக வளர்ந்து நிற்கக்கூடிய சூழலில் கொட்டாங்குடிச்சியில் குடித்த ஞாபகத்தையும் முன்னோர்கள் குடித்த ஞாபகம் அதற்கு முன்னால் கொட்டாங்குச்சி வருவதற்கு முன்னால் தேனூருடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படின்றது கடித்தண்ணி கடித்த தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை வரைக்குமே ஒரு வரலாற்றை நோக்கி பி பின்னோக்கி அப்படின்றதை விட என்னுடைய வரலாற்றின் ஆழத்தை வேரை நோக்கி ஆணி வேரை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு பயணமாக இந்த தேநீர் நாவலோடு நான் ஒட்டி பயணித்தேன் அந்த பயண அனுபவம்தான் தான் அதை தான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைய உள்ள சூழலில் ஒரு மனிதன் என்பவன் ஒரு நூறு கொலைகள் செய்து விடலாம் அதற்கான நியாயமான காரணங்கள் இருக்குது ஒரு கோடி முறை தற்கொலை செய்து கொள்ளலாம் அதற்கும் நியாயமான காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த மனிதன் அதை மட்டும் செய்யவே இல்லை அதை மட்டும் செய்ய மாட்டான் தற்கொலை செய்துக்க மாட்டேறான் ஒரு தொழிலாளி தற்கொலை செய்து கொள்ள மாட்டேறான் இல்லைனா கொலையும் செய்ய மாட்டேன்றான் ஆனால் இந்த சகித்து கொண்டு வாழ்வதற்கு பின்னால் அவனுக்கு என்னமோ ஒன்று இருக்குது அந்த சகித்து கொண்டு வாழ்வதற்கான சூழலை எது கட்டமைக்கிறது அப்படி அந்த வாழ்க்கையில் அப்படி என்னதான் சுவராசியம் கிடைச்சிருது ஒரு இடத்துல நாவலில் குறிப்பிடுவார் தோழர் விவசாய தொழிலாளியின் ஒட்டிய வயிறு போன்று வற்றி கிடக்கிறது கிணறு தொழிலாளியின் வாழ்வை போல வறண்டு கிடக்கிறது நிலம் இந்த இருந்து தான் தூரத்தில் தெரிகிற ஒரு பச்சையை நோக்கி எங்களுக்கான வாழ்வு அங்கு இருப்பதாக எங்களுக்கான வாழ்வை நாங்கள் மீட்டெடுத்துடுவோம் என்ற நம்பிக்கையில் இங்கிருந்து நாம் அங்கு நோக்கி போகிறோம் அங்கு போனோன்னே மீட்டெடுத்தானா வாழ்க்கை என்னவாக இருந்தது அந்த பச்சை போத்திய நிலம் எப்படி இவர்களை அழைத்தது என்ன உட்கிரைத்துக் கொண்டதுன்னு பார்க்கணும் ஆனால் நான் சின்ன பயலாக இருக்கிற பொழுது அது இந்த எழுபது டு எண்பது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி அதிகமாக இல்லை ஒரு பத்து பைசா கொடுத்து ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் பக்கத்து பூச்சநாயக்கன்பட்டின் நாய்க்கன் இருக்கக்கூடிய எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் பூச்சி இருக்குது அந்த ஏரியாவில் போய் ஒரு பத்தியாசம் ஒளியும் ஒளி பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமையில் ஒளி ஒழி பார்க்க போவோம் பத்தியாசம் கொடுத்து அங்கே போய் ஒளிமொழிக்காக உட்காந்துக்கிட்டே இருப்போம் அதுக்காக வெள்ளிக்கிழமை எப்படா வரும்னு வெள்ளிக்கிழமைக்காக காத்திருக்குது காத்திருந்து போய் பார்க்குற பொழுது அங்கே வரும் அதில் முதல் முறையாக பார்த்தேன் தேயிலை தோட்டத்தை பிடி உஷா ஓடுவாங்க பிடி உஷா ஓடுற பொழுது கண்ணன் தேவன் டீன்னு நினைக்கிறேன் இதுலேயும் அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த விளம்பரம் வரும் பிடி உஷா காலையில் வேகமாக விடுவாங்க ஒரு வெந்நீர் அப்படியே இப்போ பார்த்தா பசுமையாக இருக்கும் அத்தடி அதை பார்க்குறப்ப இப்படி இருக்குமே அப்படியே பசுமையாக இருக்கும் ஆக எப்படி இருக்கு பிற அப்படின்ட்டு இப்போ அந்த இந்த பனி மூட்டம் இருக்குதுங்களா அது பாதி களைந்தும் களையாத நிலையுமாக ஒரு மலை அப்படியே இப்போ தன்னுடைய பனிப்போர்வை விளக்காத ஒரு கொஞ்சம் மில்லிய மலையினுடைய சின்ன சாய்வு இருக்கும் அதுக்கு தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீள வானம் அப்போ தான் வந்து அப்படியே ஒலியை ஒலிக்கிட்டுறேஸை அப்படியே விளக்கிட்டே இருக்கக்கூடிய வானகிட்ரு இப்படியெல்லாம் அப்படியே பக்காவாக பதிவு பண்ணியிருப்பாங்க அதை பார்க்குறப்ப அப்படியே இருக்கும் நம்ம எப்படியாவது போய் மேலே பார்த்தனும்டா அந்த ஏரியாவுக்கு நம்ம போயவே மாட்டோமா இங்கே இருக்கும் அந்த முள்ளிச்செடியே பார்த்துட்டு கிடக்கிறோம் ஒன்றுங்க ஆனால் அங்கே போனால் பார்க்கறதுக்கு இருக்குமே அப்படின்ற ஆவல் உண்ட காலம் ஆனால் அந்த பச்சைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பச்சையின் வேர்களுக்குள் ஓடக்கூடிய தொழிலாளர்களின் குருதியை நம் கண்களுக்கு இந்த விளம்பரங்களோ இந்த முதலாளிகளோ கண்ணுக்கு காட்டுவதே தன் படைப்பின் வழியாக உலகுக்கு அறிவிக்கிறார் அறிமுகம் செய்கிறார் அந்த வேலையை தான் தேநீர் நாவலும் செய்திருக்கிறது இதோட இன்னொரு தொடர்ச்சியாக தோழர் ஏற்கனவே குறிப்பிட்டுற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்த நாவல் இது கவிதை பதிப்பகம் சென்னையில் முதல்ல வெளியிட்டிருக்காங்க அதன் பிறகு இரண்டாம் பதிப்பு என்சிபி ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிட்ருக்காங்க இப்போ நாற்பத்தைந்து ஆடுகள் ஆயிடுச்சு அப்போ நடந்த மிக முக்கியமான விஷயம் கோட்பாடுகள் சார்ந்த உரையாடல்கள் அன்றைய காலகட்டத்தில் மிக தீவிரமாக நடந்து இருந்தது பின்னவீனத்துவ நவீனம் சார்ந்தும் பின்னவீனத்துவம் சார்ந்தும் கலை கலைக்காகவா கலை மக்களுக்காகவா அப்படின்ற மாதிரியான கோட்பாடு ரீதியான போட்டிகள் நடந்து இருந்துச்சு ஒரு எழுத்தாளர்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க இதுதான் உன்னதமான இலக்கியம் இது உன்னதமற்ற இலக்கியம் நீங்கள் பேசுவது எல்லாமே பிரச்சாரம் கோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்து இருந்த பீரியடில் தோழரும் தன்னுடைய முதல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எழுதிய முன்னுரையிலையும் இதே கோட்பாடுகள் சார்ந்த உரையாடலை பண்ணு பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் எழுதின முன்னுரையிலையும் இதே கோட்பாடுகள் சார்ந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க இந்த கோட்பாடு சார்ந்து தான் நான் நிற்கிறேன் இந்த இடத்துல நின்று தான் பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் முதல் எழுபத்தி மூணில் பதிவு செய்கிறார் நான் யதார்த்தவாதத்தில் நின்று தான் இந்த நாவலை பதிவு செய்கிறேன் இது ஒரு யதார்த்தவாத இலக்கியம் அப்படின்றாங்க அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் பொழுது பதிவு பண்ணுறாரு அப்போ ஒன்றொரு கட்டத்துக்கு மாறார் இது சோசலிச யதார்த்தவாதம் அப்படின்ற ஒன்றொரு டைமென்ஷன் வருது இந்த சோ யதார்த்தவாதம் சோசலிச யதார்த்தவாதம் ரெண்டுக்கும் இடையில் ஒன்று ஒன்று இங்கே நவீனமும் பின்னவீனத்துவமும் பேசக்கூடிய இல்லைனா புழங்கக்கூடிய இல்லை யதார்த்தவாதத்தையே வேறு மாதிரி எடுத்துக்கொண்டு புழங்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம எளிய மனிதர்கள் என்ன இருக்குன்னா நாவலை பட்சம் அப்படியே போய் போயிடுறோம் இங்கே பெரும்பாலான எழுத்தாளர்கள் இருக்கிறதுனால இது சார்ந்த நம்ம உரையாடணும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இதை நான் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்கிறோம் யதார்த்தவாதம்னு சொல்கிற பொழுது நம்ம ரசினி இலக்கியங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த பிறகு இங்கு உருவான மிகப்பெரிய முக்கியமான கருத்தாக்கங்கள்லாம் நிறைய உருவானுச்சு கோட்பாடு ரீதியான கருத்தாக்கங்கள் அதில் நம்ம லியோ டால்ஸ்டாய்டிலேருந்து ஆந்தன் சேவாக் வரைக்கும் நம்ம எதார்த்தவாத இலக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அந்த யதார்த்தவாத கருத்துக்களில் மிக முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா அன்றைய சூழலில் நடக்கக்கூடிய மனித வாழ்வையில் நடக்கக்கூடிய வாழ்வையும் அதனுடைய விமர்சனத்தையும் அதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பதிவு செய்கிறாங்க யதார்த்தவாத இலக்கியத்தில் இதை பார்த்து இருந்த க நம்ம மார்க்சிம் கார்கி ஒன்றொரு விஷயத்தை நோக்கி நகர்ற தான் சோசியலிச யதார்த்தவாதம் ஒன்று உருவாகுது சோசியலிச யதார்த்தவாதத்தில் அவர் என்ன பதிவு பண்றாருன்னா மிக முக்கியமானது இது மட்டும் போதாது இந்த யதார்த்தவாதம் ஒருத்த ஒருத்தர் நடக்கிறான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு இல்லைன்னா விமர்சனம் இருக்குன்னா அதை மட்டும் பதிவு பண்றதில்லை இந்த முரண்பாடு இருக்குன்னா அந்த முரண்பாடு அற்ற ஒரு சமூகத்தை வர்க்க பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த கலையும் இலக்கியமும் என்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா செய்ய வேண்டும் என்பதை திட்டம் வகிக்கிறார் அதில் சோசலிச யதார்த்தவாதம்ன்ற சூழல் உருவாகுது அந்த சோசலிச யதார்த்தவாதம் சூழலை பின்பற்றி இவருடைய நம்ம தோழருடைய நாவலில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா இருக்குது முதல் ஒரு சொன்ன யதார்த்தவாதம்ன்றது இருக்கா இருக்குது அதை கடந்து அவர் சோசலிச யதார்த்தவாதம் வச்சுருக்காரா அதையும் வச்சிருக்காரு அதன் பிறகு அவர்கிட்ட அவர் அவர் வச்சதுலேயே இதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் இது இப்போ இப்போ இந்த விஷயம் இந்த தோ தேநீர் நாவலை நாம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய கால தேவை ஏதாவது இருக்கா இது வந்து எழுபத்தி மூணில் எழுதப்பட்ட காலம் ஆனால் அதில் கால ஓட்டத்தில் மிக முக்கியமான சொல்கிறாரு நம்ம சுதந்திரம் பெறாத காலகட்டம் இதுக்கு நாவலில் வரக்கூடியது சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்தை சுதந்திரத்துக்கான போராட்ட விளைவு அதன் பிறகு சுதந்திரத்திற்கு பின் அதோடு முடியக்கூடிய நாவலாக இருக்குது இந்த நாவலை இப்போ உள்ள சூழல்ல நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறதா கால தேவை இருக்கிறதா அப்ப இதில் நம்ம ரெண்டு கூறுகளாக பார்க்க வேண்டியது இருக்கு முதல்ல இது வந்து பின் பின்காலனியம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது முன்காலனியமாக சுதந்தருக்கு முன்னாடி நாம் அடிமை சமூகமாக இருந்த பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வரும் பொழுது முன்காலனியத்தில் என்னென்ன நடந்துச்சு முன்காலனியத்தில் என்ன கோரங்கள் நடந்துச்சுன்ற விளைவுகளை இந்த நாவல் விளக்குவதாகவும் இந்த நாவலை நாம் அடிவொற்றி வாசிக்கிற பொழுது இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய பின் காலனியத்தின் துருப்புச்சீட்டு எங்கே இருக்கணும்னா அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான துருப்புச்சீட்டு இந்த நாவல் மூலியமாக இருக்குது நம்மள்கிட்ட இது முன்னாடியே அவர் வச்சிருக்கார் இதை பற்றி கொண்டு நம்ம அடுத்த கட்டத்திற்கு இன்றைய ம மையமான பிரச்சனையை நோக்கி நம்ம வரலாம் ஏன்னா இந்த பச்சையை பார்த்தோன்னு நமக்கு என்ன சுற்றுலா போகணுன்னு ஆசை வருதுங்களே பச்சை என்பது நம்மளுடைய ரசிப்புத்திறனுக்காகவோ மயில்விப்பதற்காகவோ அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு அல்ல மாறாக அவங்களுடைய வாழ்வியலை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய நலனையும் மட்டுமே அக்கறையாக வைத்து செயல்பட்ட நம்மளை வைத்து செய்யப்பட்ட நம்மளுடைய உழைப்பை சுரண்டி செய்யப்பட்ட ஒரு காரியம் அதே போன்றுதான் பின்காலணியத்திலையும் இன்றைக்கி சாலைகள் போடுறாங்க மேம்பாலம் கட்டுறாங்க எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது ரிங் ரோட்னா பார்க்க அதாவது கழுகு பார்வையில் கழுகு நோக்கியில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ரிங் ரோட்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஏன் அது அதுன்னா நல்லது தானே போகக்கூடிய நம்ம நேரம்னா குறையுது தானே அப்படின்னு நம்ம அது நம்மளை மயுமிப்பதற்காக அல்ல இது எல்லாமே எப்படி துறைமுகங்களோடையும் நிலங்களையோடையும் நம்மளை கொண்டு போய் அவளுடைய சரக்குகளை விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இன்றைய பின்காலணிய சூழலையும் புரிந்து கொள்வதற்கு போராடுவதற்கு அது ஒரு பாதையை திறப்பதற்கு இந்த தேநீர் நாவலை இன்றைய வாசகச்சாலைகள் வச்சு இங்கே விமர்சனம் பண்ணுவதற்கு மிக முக்கியமான தளமாக பார்க்கிறேன் இதில் யதார்த்தவாத கருத்தும் மார்ச்சி யதார்த்தவாத கருத்தும் இல்லைனா சோஷலிஸ்ட் யதார்த்தவாத கருத்தும் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் இல்லை பின்னவீனத்துவ கருத்தும் தோழர் வைக்கிறாங்க பின்னவீனத்துவ கருத்தில் இவர் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிசம்னு ஒன்று யதார்த்தவாதத்திற்கு முன்னாடி உருவான ஒரு கோட்பாடு ரொமான்டிசம்னு அதில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாமே தேவதைகளாக இருப்பாங்க பெண்களை தேவதைகளாக காட்டும் ஆண்களை முழுவதும் கதாநாயகர்களாக காட்டும் ரொமான்டிசம் அப்படியே காட்டியிருந்தது அதன் பிறகு உருவாகப்பட்ட அதிலேருந்து பின்னாடி யதார்த்தவாதம் நம்ம உருவாகுது இவர் தோழர் இங்கே காட்டியிருக்கக்கூடிய இதில் சோசியலிச யதார்த்தவாதத்தையும் கடந்து பின் க பின்னவீனத்துவம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இவருடைய பெண்கள் என்பவர்கள் விளிம்புநிலை பெண்கள் இந்த நாவலில் இருக்கிற வந்து ஆண் கதாநாயகனே கிடையாது ஆண் இருக்கான் ஆனால் அவர்கள் யாருமே இல்லை பெண் தான் கதாநாயகி இங்கே சொல்லக்கூடிய ருக் ருக்மணின்றவங்க தான் கதாநாயகி அந்த க இதோடைய கதாநாயகி அந்த பெண் எப்படின்னா விளிம்புநிலை நிலை விளிமுனை நிலைன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஏழைகள் கூலிகள் இப்படின்ற பாத்திரத்தில் நீங்கள் தயவு செய்து இதை அடைக்கிறவே கூடாது மீண்டும் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த நாவலை நாம் வந்து ஒரு மூன்று விதமாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்குது வெறும் வர்க்க பிரச்சனை சார்ந்து மட்டும் தோழர் சிந்தித்து இருக்கிறார் நம்ம நினைப்பது தவறான ஒரு காரியம் அது வந்து நம்மளுடைய பார்வை பிழைன்னு கூட வைத்துக் கொள்ளலாம் இது வர்க்க பிளவு மட்டுமல்ல வர்க்க போராட்டத்தை மட்டும் மையப்படுத்தினதாக பார்த்துட்டோம்னா அது ஒற்றைத்தளத்தில் ஏதோ ஒரு மாதிரியாக போயிடும் நவீன வாசிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது அதை கடந்து வர்க்க வர்க்க வர்க்கம் ஒரு பக்கம் இருக்குது வர்க்கம் தனியாக ஒரு பக்கம் இருக்குது அதோட இந்த கா பின் நவீனத்துவத்தில் பார்க்குற பொழுது இங்கே ஊர் காட்டக்கூடிய பெண்கள் எல்லாமே விழுமு நிலை பெண்கள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே அக்கா சொல்லிட்டு போனாங்க எனக்கு ஒரு நெருடலான பக்கம் இங்கே இருக்குது அது கலாச்சாரம் ரீதியான சிக்கல்கள் அதில் தேவதைகளாக ரொமாண்டிசத்தில் காட்டுது இவர் பின் க நவீனத்துவத்தில் என்ன பண்ணுறாருன்னா பின்னவீனத்துவத்தோடு ஒரு உடன்பாடு இல்லை அது முன்னுரையிலே பதிவு பண்ணிடுறாரு ஆனால் பின் நவீனத்துவ சாயல் பார்வை அங்கே இருக்குது பெண்களை விளிம்பு நிலை பெண்களை வந்து கதாநாயகர்கள் மாட்டார் தேவதைகள் இந்த ஸ்தானத்தில் இறக்கி இல்லை அவங்க கதாநாயகர்கள் ஆண்களை கதாநாயக மையமாக வைத்திருந்ததை பிடுங்கி ஆண்களுக்கான ரோலான பின்னாடி தெளிவிட்டு முதன்மையாக பெண்கள் போராட்ட காலத்தில் முன்னாடி நிப்பாட்டக்கூடிய ஒரு போக்கு அது எந்த பெண்களை நிப்பாட்டுறார் தான் மிக முக்கியமானது மிக முக்கியமான ஒரு பெண் இருக்கா வேளாண்மைன்னு சொல்லிட்டு ருக்மணியினுடைய அம்மா அந்த வேளமை என்ற பெண் ஏன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இங்கிருந்து வறண்ட பட்டிக்காட்டுகளில் இருந்து உழைப்பு இல்லாமல் மேலே ஏறி கொத்தடிமைகளாக போய் அங்கிருந்து க அங்கே வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் திரும்பி வீ கீழே ஓடியாந்து மீண்டும் அவனுங்களை வந்து கந்து வீட்டாரி பிடிச்சி மேலே தூக்கிட்டு போய் இருக்கக்கூடிய ஆள் அவங்க பார்த்தா ஒரு உயர்ந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் இந்த இடத்துல தான் சொல்ல வரேன் இது வர்க்க நிலை மாட்டில் மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய நாவல் அல்ல அதற்குள்ள சாதிய முரண்களும் இருக்கிறது சாதிய முரண்கள் யாருக்கு இருக்கிறது அதிகார வர்க்கத்திற்கும் தொழிலாளர்களுமான மோதல் ஒரு பக்கம் நடக்குது கண்காணிகளுக்கும் தொழிலாளர்களுக்குமான மோதல்கள் ஒரு பக்கம் இருக்குது உழைப்பு சுரண்டல் ஒரு பக்கம் நடக்குது அந்த தொழிலாளர்களுக்குள்ளேயே உள்ள சாதிய மோதல்கள் ஒன்று நடக்குது அதற்குள்ளே அங்கிட்டு பார்த்தோம்னா அதில் ஆண் பெண் சார்ந்த பாலின பாகுபாடு மோதல்கள் நடக்குது இப்போ இந்த நாவலை ஒரு நான்கு ஐந்து கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியது இருக்கும் நான்கு ஐந்து விதமான வாசிப்புகள் தேவைப்படுது இந்த நாவலில் ஒரு ஒரு வாசிப்பு மட்டும் வாசித்தோம்னா தோழர் அவர் நம்ம தோழருங்க அவர் கம்யூனிஸ்டுக்காருங்க அவர் என்னங்கன்னு இருப்பார் கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்லிட்டு போவார் தோழர் சொல்கிற மாதிரி கடைசியில் சொன்னார் அதான் கடைசியில் சொல்லிட்டார் இல்லைங்க என்னங்க இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்லிட்டாருலங்க அப்போ என்ன அர்த்தம் செங்கடிக்கு ஜே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படி போனோம்னா நிச்சயமாக அந்த படைப்பாளனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்ற அர்த்தம் தோழர்களை இதர் ஒரு ஒரு இடதுசாரி எழுத்தாளரின் வேலை என்பது வந்து நிச்சயமாக ஓட்டுக்காக அல்ல ஓட்டை பெறுவதற்காக அல்ல உங்களை உறுப்பினராக சேர்ப்பதற்காக அல்ல மாறாக அது எதில் இருக்கிறது என்றால் இந்த மக்கள் மனதுகளை பண்படுத்துவதற்காக தோண்டு ஏற்கனவே ஒன்று சொன்னங்கள் எது நம்பிக்கை வளர்க்கிறது ஒவ்வொருத்தரும் தோண்டு போய் கிடக்கிறான் எங்கேயா விடுதலை கிடைச்சிடாதான்னு பார்க்குறான் தோழர் அக்கா சொன்னாங்க என்னென்னு எனக்கு அந்த கருத்தில் கூட கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருந்துச்சு பிரம்மதேவனின் படைப்பு தொழிலாளர்கள் காந்திய வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு காந்தி சொன்ன மாதிரியே இருந்துச்சு பிரம்மதேவனின் படைப்பு நீங்கள் அப்படின்ற மாதிரி நிச்சயமாக பிரம்மதேவனின் படைப்பு அல்ல நாங்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தருணத்தை இந்த தோழர்கள் ஏற்படுத்துகிறாங்க இந்த படைப்பு ஏற்படுத்துவது எங்கள் படைப்பு எங்களுக்கான விடுதலை வானத்திலேருந்து வரப்போறதில்லை வானம் வந்து எங்களுக்கு வழங்காது மேலிருந்து வராது கீழின் விடுதலையை கீழே தீர்மானிக்க வேண்டும் அது கீழிருந்தே தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்றதை சுட்டுவதற்காக எழுதப்பட்ட படைப்புகள் நாம் அப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அந்த வேளமை என்பவள் மேலே போகணுன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கணவனால் கணவனால் நிர்பந்திக்கப்பட்டு கணவனின் குடிக்காக கணவன் கணவனின் சுகபோகத்திற்காக அவங்க ஒரு கம்யூனிட்டி உயர்ந்த சாதி அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு மேல் சாதிக்காரவங்க அப்படி இருந்த ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெள்ளக்கார துறையோடு வந்து தன்னுடைய உடலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்களும் உடலை கொடுத்து அங்கே இருக்காங்க அப்படியே போகிறாங்க அவங்க வழியாக ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை தான் ருக்குமணி இப்போ நீங்கள் என்ன சொன்னால் மனுநீதி பக்காவாக வந்து விழுதும் மனு நீதி பிரகாரம் பார்த்தோம்னா இது சண்டாளர் குழந்தை ருக்குமணின்றவ ஒரு சண்டாளச்சி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் மனுநீதி பிரகாரம் இப்படி வந்து உறவில் வந்து நிற்கும் அந்த கேரக்டர் வேளமை அந்த பெண்ணை தான் அந்த பெண் தான் வந்து ஒரு கதாநாயகியை பெற்றெடுக்கிற அந்த அந்த பெண்ணுடைய மிக முக்கியமான ரோல் விடுதலை போராட்டத்தின் தொழிலாளர்களுக்கான போராட்டத்தில் முன் நின்று தடியடி வாங்கி இறந்த ஒரு பெண் அந்த பெண்ணை நம்ம பார்க்குற பொழுது இன்னைக்கு நம்ம எம்எல் தோழர்கள் அங்கே நடத்தின கோட்டீஸ்வரி தோழர் இப்போ பற்றி நம்ம எஸ்விஆர் இப்ப சமீபத்தில் ஒரு கற்றரை பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நூற்றாண்டில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இறந்த தோழர் அவங்கள அவங்களை பற்றி ஒரு அது காலச்சுவூடு பதிப்பும் கூட அவங்களுடைய தன் வரலாறு நூலை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பெண் போலையே இருக்கும் ருக்மணி ருக்மணியோடைய கேரக்டர் அந்த வேளாண்மை என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தன்னுடைய உடல் போனாலும் அவன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் அந்த வாட்ஸன் துறை வந்து அந்த பெண் பருவம் அடைந்தவனையும் ருக்மணி பருவம் அடைந்தோனையுமே அந்த மகளையே அப்பங்கூட்டு வந்து அவன்கிட்ட கூட்டி கொடுப்பான் அதை பார்த்து ரசிச்சுக்கிருப்பான் இந்த பெண் போய் என்னை தானே நீ அசிங்கப்படுத்தின கேவலப்படுத்தினேன்னு சொல்லிட்டு என் மகள் அப்படி அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடித்து இது உன்னுடைய மகள்டா ஏன்டா அப்படி நடந்துக்கிறேன்னே அவனுக்கு அந்த இதுன்னு தெரியாது அதுனால் தேவையில்லை அவனுக்கு நுகர்வதற்கு இது ஒரு பண்டம் இது உடல் அல்ல உயிர் அல்ல இது ஒரு பண்டம் அவ்வளவுதான் இது நான் என்னுடைய அடிமை பண்டம் இந்த பண்டத்தை நான் எப்படி வேணாலும் நுகர்ந்து கொள்வேன் பயன்படுத்திக் கொள்வேன் அதற்கு அது கீழ்ப்படிய வேண்டும் அவ்வளோதான் ஒபே தி ஆர்டர் அப்படின்றது இதுக்கு நீ கீழ்ப்படி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டத்தை நுகர பார்க்குறான் இது இல்லை நான் உயிர் நான் மனுஷி அப்படின்னு அந்த இடத்தை விட்டு வெளியேறுறேன் வெளியேறி வந்து இந்த தொழில் அல்ல இது நான் இது வந்து என் மீது திணிக்கப்பட்ட திணிப்பு உடனே என் கற்பு கட்டுப்போச்சு நான் போய் சூசைட் பண்ணிக்கல மிக முக்கியமானது தற்கொலை ஐயோ இது உடம்பு ஐயோ கருப்பு போச்சு அவன் கெடுத்துட்டான் கற்பு போச்சு இப்படி பெண்கள் எல்லாருமே என்ன அப்படி அப்படி திட்டுறாங்க இப்படி இப்படி திட்டுறாங்க அதனால் நல்லா திட்டிருப்பார் தோழர் உள்ளற இப்படி எப்படின்னா திட்டிடுவாங்கன்னு எல்லா திட்டுதலையும் வாங்கிட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கல வாழ்ந்து காட்டுறா வாழ்ந்து காட்டுறா வேளமை வாழ்ந்து காட்டுறா அந்த ஏசல்கள் பேச்சுக்கு எல்லாத்தையும் எடுத்து நின்று தோ தோழராக நின்று அடிபட்டு சாகிறாள் வீரமான வீரச்சாவடைகிறாள் அந்த தினம்தான் இதில் வருது அப்போ வேளமைன்ற ஒரு கேரக்டர் ருக்மணியும் அதே மாதிரி ருக்மணின்றத அப்போ அப்போ ஒரு விளக்காரனுக்கு பிறந்த பண்ணும் இன்சியலே தெரியாத உனக்கு இல்லைன்னா துறையோட இன்சியல் உனக்கு நீ எப்படி வந்து இங்கே பண்ண முடியும் நீ எந்த சாதிக்காரி நீ எவ்வளோ போய் யாரை போய் நீ காதலிப்ப நீ எப்படி வந்து இந்த தோ தேயிலை தோட்டத்தில் வேலை பார்ப்ப இப்படின்னு சு அவமான சொற்கள் நம்ம சமூகம் எப்படின்னா வழங்கும் இந்த அவமான சொற்கள்லாம் யார் வழங்குவா முதலாளி வந்து வழங்கினாங்கண்ணா கங்காணிந்து வழங்குனானா அப்படின்னு நம் சக தோழர்கள் சக கூலி தொழிலாளர்கள் மற்றிலே நடக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள் அங்கேயே நடக்க அதை எதிர்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிறான் அதில் வரக்கூடிய ஒரு தோழரை தான் அவன் காதல் பண்ணுறான் அவன் தான் செல்லையா அந்த செல்லையான்ற கேரக்டர் தான் மிக முக்கியமானது தோழர்கள் சொல்லக்கூடிய மிக மிக இதெல்லாம் பெண்களுக்கான கேரக்டர் நிறைய சொல்லியிருக்காரு அதை இடையிலிடையில் நம்ம சொல்லுவோம் இதில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் வரும் ரெண்டு கதைகள் ரெண்டு நடுகள் மரபு அப்படின்னு வச்சுக்கலாம் அது மலையத்தில் இருக்கக்கூடிய நடுகள் மரபு ரெண்டு அந்த நடுகள் மரபு இல்லாமல் ரெண்டு கூலி தொழிலாளர்கள் ஒன்று ஒரு வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து கோமதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து துரை மாதிரி ஒருத்தன் வந்து கற்பழிச்சிடுறான் கற்பழித்து கொன்றான் வன்புணர்வு செய்து கொள்கிறான் அவங்க திடீர் அவங்க வந்து சாமியாக மாறுறது சாமியாக அவங்கள வழிபடுறது ஒன்று ரெண்டாவது வந்து குருடின்னு சொல்லிவிட்டு ஒரு அருந்ததிய பெண் அவங்களையும் அதே மாதிரி துறை மாதிரி வன்முணர்வு செய்து கொள்கிறான் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா தேவதை பேயாக மாறி அவங்க அச்சுறுத்துறாங்க இந்த ரெண்டு இதுலேயும் அவரே முரண்பாடுகள் சொல்லியிருப்பாங்க அது இந்த மக்கள் எப்படி நம்புகிறாங்க இவருங்க இந்த இவங்கெல்லாம் சாமியாக மாறுறாங்க இவங்கன்னா குழந்தை வரம் கொடுக்குறாங்க இவங்கன்னா இவங்களை கும்பிட்டு போனால் திருமணம்னால் ஆகும் இப்படி கதைகள் நம்மளுடைய இந்த சொன்னங்கள்ல ஆணிவர்களை தேடி நம்பிக்கைகளை தேடி இவங்க எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி ரெண்டு கதைகள் வரும் இது இந்த கதைகள் ஏன் எழுதுனார் இதுனா இயல்பா இருக்கும் ஆனா இதுல முக்கியமா பெண்களை கடக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு பின்னவினத்துவ சூழலை பயன்படுத்துறாரு ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிக்கும் அது குருடி பேய்ன்னு சொல்றாங்க பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த பெண்ணுக்கு பேயை நீக்கணும் அதுக்கு ஒருத்தர் வருவார் ஒரு சாமியார் வந்து முப்பது நாள் தங்கி அந்த பெண் பேயை அகற்றுறதுக்கான வேலைகளை பார்ப்பார் பார்த்துட்டு இருப்போம் கடைசி நேரத்தில் அந்த பெண்ணோட ஓடி போயிடுவார் அதை இடையில பிடிச்சிருவாங்க பிடிச்சோடனையும் தான் தெரியும் அது பெண் பேய் பிடிக்கல அப்படின்னு இதில் இதில் முக்கிய முக்கியமானது அந்த பெண்ணுக்கு உண்மையிலே பேய் பிடிக்குதுச்சா பேய் பிடிக்கல பெண்களுக்கு ஏன் பேய் பிடிக்குது ஏன் சாமி வருது ஏன் பெண்களுக்கு மட்டும் வரணும் அதன் மூலியமாக என்ன சொல்ல வராங்கன்ற உளவியல் காரணத்தை இதுக்குள்ளே தோழர் பயன்படுத்தியிருப்பார் அந்த உளவியல் காரணம் ஒவ்வொரு பெண்களும் சொல்லுவாங்க எனக்கும் பேய் பிடிச்சா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா எங்களுக்கு அப்போ ஓய்வு கிடைக்கிறது ஒன்று தின்பதற்கான அனைத்து விதமான சுவர்களும் கிடைக்கிது ஒன்று மூணாவது இந்த ஆண்களையெல்லாம் போட்டு வெளுக்க முடியுது நில்டா போடா வாடா அப்படின்னு சொல்ல மூணு கிடைக்கிது இந்த மாதிரி ஆண்களை பழி வாங்குவதற்கான ஒடு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு பெண் தன்னை என்ன பண்ணா விடுவித்து கொண்டு வாழ்வதற்கு ஏன் எனக்கும் கொஞ்சம் பேய் பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பெய்கள்னால் வரட்டுமே ஏண்ட அப்படின்ற மாதிரி அந்த பெண் விரும்புவா இந்த குருடி போய் பிடித்த பெண்ணை விரும்புவேன் ஒன்று வந்து ஏன்னா காலையில் கற்கள்லையே போயிட்டு இரவு பொழுது போய் தானே வரணும் அப்படி இருக்கவங்களுக்கான விடுதலை எதுவுமே இருக்காது அவங்களுக்கான விஷயம் ஒன்றுமே இருக்காது வந்துட்டு மறு மீண்டும் அதே மனுஷனை பார்க்கணும் அதே பிள்ளைக இப்படின்ற மாதிரி இருக்கப்ப ஒரு பெண்ணுக்கான வெளி என்பதை இல்லாமல் போகும் பொழுது இவர்கள் இதை தீர்மானிக்கிறார்கள் அப்போ அந்த கோமதின்ற பெண்ணுக்கு பே பேய் பிடிக்கும் கோமதி இல்லை சாரி பேச்சு அப்படின்னு பேச்சு அம்மான்னு ஒருத்தவங்க அவங்களுக்கு இதே மாதிரி குருடி போய் பிடிச்சிடும் பிடிச்சி போனது வந்து அவங்க தான் ஓடி போவாங்க பிடிச்சி கூட்டி வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே ஏன் என்னடா பிரச்சனைனா வயசான கணவனை கட்டி வச்சுருப்பாங்க அவனை ஃபுல்லாக நைட் டியூட்டி போட்டு விட்ருவாங்க அவன் நைட்டு ஃபுல்லாக அங்கே கங்காணி வேலை பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு வருவார் இந்த பொண்ணு வேலைக்கு போயிடும் ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் வேலை பார்த்தாகணும் இப்படி இருக்கிற ஆள் என்ன செய்வா பேச்சு என்னடா இப்படி இருக்கா அப்படின்ட்டு தான் சாமியாரோடு போவான் அவனையும் பிடிச்சிருவாங்க பிடிச்சோன்னே அதை பழிதிப்பதற்காக அங்கே உள்ள கணக்கு பிள்ளை தன்கிட்ட போயிட்டு நின்று தன்னுடைய உடலை நிர்வாணப்படுத்தி காட்டுவாள் எங்கே ரசிகா அவர் வந்து என்றவர் ஐயோ அழலியா எழலியா எழலியா பாவம் பெண்கள் உடல் என்பது அவர்கள்லாம் பேய்கள் ராட்சசிகள் அதனால் நான் பெண்கள் பக்கத்தில் நிரம்ப மாட்டேன் அப்படின்றவனை போய் நின்று உடலை காட்டி அவனை மயக்குவா மயக்கி அவனை வந்து உடலுறவுக்கு ஆளாக்கிட்டு என்ன பண்ணுவானா சபிச்சிட்டு வருவா போட அப்படின்ட்டு இப்போ போட அப்படின்னு இப்படி வந்து இது என்ன நான் இது சொல்கிற மாதிரி கலாச்சார பிரச்சனை இல்லை கலாச்சாரத்தை உடைத்து புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை இந்த நாவலில் தோழர் செய்திருக்க அது பெண்ணின் வழியாக செய்திருக்க அந்த பெண்கள் என்பவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல விளிம்பு நிலை மக்கள் விளிம்பு நிலை பெண்கள் பெண் என்பாலே விளிம்புதான் அதிலேயே விளிம்பினும் விளிம்பாக இருக்கக்கூடிய பெண்களை அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பார் இந்த கேரக்டர் வழியாக அதெல்லாம் பேசும் இது எல்லாமே வர்க்க போராட்டமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்க்க போராட்டத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் நேரடியாக ஒரு முதலாளி தொழிலாளி போனோன்னு கூலி பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மட்டும் புரிந்து கொள்றோம் அதை மட்டும் சொல்வது அல்ல இலக்கியம் என்பது அவர்களுடைய வாழ்வியல் வாழ்வியலுக்குள் நடக்கக்கூடிய உரையாடல் அதற்குள் இருக்க அதன் மூலமாக கட்டமைக்கக்கூடிய உளவியல் இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு சமூகத்தை ஒரு பண்பட்ட ஒரு மாற்று சமூகத்தை தீர்மானிக்கிறது அந்த சமூகத்தை பற்றி பேசுவது இலக்கியமாக மாறுகிறது அதை தான் தோழர் தெளிவாக எடுத்திருக்க அதற்கான பின்ன கூறுகளும் இருக்கு தோழர் உங்களுடைய படைப்பில் அதை நீங்களே மறுத்தாலும் இல்லை இது காட்டி கொடுக்குது மறுவாசிப்பெலாம் காட்டி கொடுக்குது நீங்கள் வேணால் மறுத்துருக்கலாம் உரையாடல்களுக்காக மறுத்துருக்கலாம் நாங்களும் மறுப்பவர்கள் தான் ஆனால் அந்த கூறுகள் இருக்குது அது பெண்ணின் வழியாக நீங்கள் அந்த வேலையை செய்திருக்கிறீர்கள் அப்படின்றதை தான் நம்ம பேசுகிறோம் இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமாக பார்க்கிறது என்னென்னா தொழிலாளர் பிரச்சனை இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு செல்லையா என்பவன் ஒரு கணக்கர் குடும்பத்தில் ஒரு அதிகார வர்க்கத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்குள் எப்படி இடதுசாரி தன்மை ஏற்படுகிறது இடதுசாரி நுழைவு எப்படி ஏற்படுகிறது அவன் எதை எதனா பார்க்குறான் எடுத்தோன்னே ஒரு தோழர் போய் பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் இடத்துக்கு நான் வந்துருங்க எங்கள் கூட்டத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு யாரும் அவரை பிரெயின் வாஷ் பண்ணலை காட்சிகளை பார்க்குறான் தேயிலை தோட்டத்தை இதை மட்டும் கொழுந்துகளை பறித்து 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 கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி தொழிற்சாலைகளுக்குள்ளே கொண்டு போய் அதை அரைக்கிற பொழுது அந்த அறவை மிஷனில் அடிபட்டு ஒரு பெண் குத்து உயிரம் குல உயிரமாக கிடக்கிறா பெரிய நகைச்சுவாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அடிபட்டுருவாங்க ரத்தம் போய்கிட்டு இருக்கும் அந்த தேயிலை தூள் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் அவளுடைய ரத்தம் எது தேயிலை தேயிலையும் அதே நேரத்தில் தான் வந்து விழுகும் பொடிகளும் ரெண்டு ரத்தத்திற்குமான வேறுபாடுகள் இருக்காது வேறுபாடுகள் இல்லாத ரத்தத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த பெண்ணை கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்த தள்ளிவிட்டு இயல்பாக சங்கொழித்தது இயல்பாக வேலை தொடங்கியது அப்படின்னுவார் இது இதை செய்தவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதெல்லாம் பெரிய வீடுகள்லாம் தனித்தனி வீடுகள் இல்லைங்களே ஒரு குவார்டர்ஸ் மாதிரி நெட்டாக இருக்கும் அதுக்குள்ளே எல்லாருமே திப்பு திப்புன்னு அடைஞ்சிருப்பாங்க ஒரு தரை மட்டும் கூடால் தொங்கும் அப்படியான நெட்டு வீடுகள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் நெட்டு வீடுகளை நீங்கள் பார்க்கணும்னா தோமியார்புரம் போய் பார்த்தீங்கன்னா தோல் தொழிற்சாலையை ஒரு நெட்டு வீடு கட்டிக்கிட்டு ஒன்றும் இருக்காது ரோட்டு ஓரத்தில் எத்தனை எண் வழிச்சாலையோ நான்கொழிச்சாலையோ எந்த தங்க நாற்கரை சாலைக்கு போனாலும் அந்த நாற்கரை சாலைக்கு கீழே ஒட்டி ஒரு நெட்டுக்கு ஒரு கொடுத்தன இருக்கும் அது எல்லாமே அந்த ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வேணால் தடுப்புகள் இருக்கலாம் அன்னைக்கு வந்து தோழர் சொன்ன மாதிரி சாக்குகளை தொங்கக்கூடிய வேலைகள் தான் இருக்கும் கணவன் மனைவி கூட ஒன்றா இருப்பது கூட இப்படி தான் இருக்கும் அதில் தான் பேச்சு நொந்து போவாள் ஒரு கணவன் மனைவி அங்கே இருப்பான் பூச்சி வீட்டுக்காரமாக அவனோ இவள் வந்து பார்த்துட்டு அப்படியே இருப்பாள் என்னடா அப்படின்ட்டு அந்த ஒளிகள் வந்து அவளை எவ்வளவு துன்புறுத்தும் மனரீதியாக துன்புறுத்தும் அப்போது நம்மளுடைய கலாச்சாரம் எங்கே போச்சு நம் கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் எங்கே போய் நின்றுச்சு தெய்வங்களுக்கு கூட ஆயிரம் பொண்டாட்டியை இந்த பொண்டாட்டி இந்த பொண்டாட்டி ரெண்டு இது ஒன்று வலது பக்கம் கொடுத்தோம் ஒன்று தலையில் வச்சோம் ஒன்று காலில் வச்சோம் அங்கே வச்சோம் இங்கே வச்சோம்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை மனக்கேள்விகளை ஒரு வாசக தரப்பிலிருந்து நாம் எழுப்ப வேண்டிய கால தேவையை உருவாக்குகிறது நாவல் அப்படி இருக்கிறப்ப அந்த பெண்ணை கூட இருந்தவங்க கூட என்னுடைய சகத்துடைய நேற்று வரைக்கும் நைட்டு உக்காந்து சாப்பிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்டோம் ஒன்றா வேலைக்கு போனோம் ஒன்றா தான் இந்த அறவை மிஷினில் வேலை பார்த்துக்கிறக்கும் திடீர்னு என் கையை விட்டு அடிப்பட்டி வெளியில் உழுந்துட்டேன் முழுந்த பிறே என்னை தூக்கிட்டு போனாங்க என்னுடைய தோழி இங்கே நான் நின்று வேலை பார்த்துக்க அந்த ரத்தத்தை தொடச்சி விட்டுட்டு உடனே சங்கோலிக்கும் உடனே வேலையை பார்க்கணும் திடீர்னு ஆஸ்பத்திரியில் இறந்து போயிடும் அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து அந்த கொட்டகையில முன்னாடி போட்டு போயிடுறாங்க யார் இறந்தாலும் அந்த உறவினர் இறந்தாலும் கூட கடைசி ஒரு நா மாலை நெருகிற பொழுது தான் அனுமதி விடுமுறைனால் கிடையாது உறவினர் வீட்டில் இறந்து போனாலும் கூட மாலை நேரத்தில் தான் அனுமதி அதனால் பிணம் அனாதியாக கிடக்குது நாயோ நரியோ வந்து தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க ஒரு கண்காணிப்பாளரை தூரமாக போட்டு விசில் அடிக்கிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க அதை வேணா செய்யலாம் அப்படின்னு பெருந்தன்மை அவர்களுடைய பெருந்தன்மையாக அதை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ இந்த இந்த பிணம் மட்டும் அப்படியே நார்கி இருக்குது எல்லோருமே அங்கங்கே வேலை தேயிலை கொழுந்து படிக்கிறோம் அங்கேயே இருப்பாங்க அங்கிட்டு போகிறப்ப பார்ப்பாங்க அந்த பிணத்தை வரப்போ பார்ப்பாங்க இதை அங்கு வேலை பார்க்கக்கூடிய செல்லையாகவும் பார்ப்பான் அந்த கங்காணி அவங்க அப்பாவுடைய குடியில் தான் இதுவெல்லாம் நடக்கும் அந்த மகனும் பார்ப்பான் பார்க்குற பொழுது தான் நம்ம தோழர்கள் க கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கே என்ன நடவடிக்கைகள் இருப்பாங்கன்றது தான் அந்த பிணத்தை அந்த பிணத்தை தூக்குறது எந்த ஆண்களும் தூக்க மாட்டாங்க அவங்க தான் இவங்களே வந்து தூக்குவாங்க அதில் ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லுவார் அந்த வசனம் மிக முக்கியமானது அதை நம்ம பார்க்குற தான் இருக்கும் இதை சொன்னது இவங்க சொல்லுவாங்க உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அல்லது உடல் விற்பனல் என்று அழைக்கக்கூடிய ஊரால் ஒரு தகாத வார்த்தையில் திட்டப்படக்கூடிய அந்த அம்மா வேளம்மை சொல்ல அந்த பிணத்தை தூக்குவா முதல் முறையாக போய் தான் தூக்குவா என்னடி சாதி வேண்டி கிடக்கு சாதியெல்லாம் மனுஷ சீவாத்தி தான் என்று சொன்னவாறே வேளமை மற்ற பெண்களோடு சேர்ந்து காமிராவுக்குள் செத்துப்போன பெண்ணின் பிரேதத்தை எடுத்து கொண்டு போனாள் அப்படின்னு அவ தூக்க வருவா தூக்கணும்னு எல்லாருமே தூக்க தொடங்குவாங்க இந்த காட்சியெல்லாம் செல்லையை கீழே இறங்க மாட்டார் கதாநாயகர்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய செல்லையா அவர் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து இருப்பார் ருக்குமணினா அந்த பிணத்தை தூக்குற இடத்துல நிற்பா அப்படி தூக்குற இடத்துல வர பொழுது வாட்ஸ்அம் துறை உள்ளார வருவார் குதிரை அவருடைய குதிரை வேகமாக வருது அந்த நம்ம சொல்லுவோம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு இங்கே விசில் முன்னாடி வந்துடும் ஒருத்தர் விசில் அடிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒடியாருவார் ஒரு கங்காணி விசில் அடிச்சுக்கிட்டே ஒடியாறுனார் அவருக்கு பின்னாடி குதிரை வராருன்னு அர்த்தம் குதிரை வந்தோன்னையுமே இந்த பணத்தை இவங்க தூக்க போவாங்க கூட்டத்தை பார்த்தோன்னே அவர் வந்து எச்சரிச்சிட்டு போவார் எல்லாரையும் நான் சுட்டுப்படுவேன் வேலையிலேருந்து நீக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி எச்சரிச்சுட்டே அவர் போவார் எச்சரிச்சிட்டு போனவர் எச்சரிச்சிட்டு போயிடுவார் இவங்கன்னா அடங்க மாட்டாங்க மேலதளத்தோடு இந்த பணத்தை தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகிறப்ப எல்லா தோழர்களும் ஒன்று கூட்டிடுவாங்க எல்லா உழைப்பாளரும் ஒன்று கூடி அந்த இடத்துல நிற்பாங்க அவங்க வருவாங்க உள்ளார அவர் மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தை நோக்கி குதிரையை பாய்ச்சுவார் வந்து வேகமாக சவுக்க சுழற்றிக்கிட்டே வருவார் வரும் பொழுது ரெண்டு தோழர்கள் அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையை வலித்து குதிரையை கீழே காலை தட்டி விட்டு வாட்சன் குறைய தலைக்குப்புற விளை வச்சு அடித்து வெளியேற்றுவாங்க அந்த போராட்டம் தான் முதல் போராட்டம் அந்த போராட்டத்தில் தான் செல்லையா காரணமாக இருக்கான்னு சொல்லிட்டு செல்லையை வேடிக்கை தான் பார்ப்பாரு அவரை தூக்கி என்ன பண்ணுவாங்க தலைமறை ஆக்குவாங்க அவர் கொள்வதற்கான ஆலை ஏவுவாங்க இந்த மாதிரி எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய மனோபாவம் எங்களுக்கு இல்லையா தொழிலாளர்களுக்குனால் இருக்குது ரெண்டு இடத்துல இந்த இடத்துல காட்டியிருப்பார் ஒன்று வாட்சன் துறையை அடித்து வீழ்த்தப்பட்ட இதுவும் ஒன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் பள்ளிக்கூடத்தில் இரண்டு ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வெள்ளை வேலைக்காரர் அதிகாரி வருவார் அவர் என்ன செய்வார்னா இவங்க வந்து வந்தே மாதரம்ன்ற விஷயத்தை சொன்னாங்க அப்படின்றதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுவார் அப்போ வந்து எல்லாமே முட்டி போட வச்சு பரம்படி கொடுக்க பார்ப்பார் அந்த ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் அப்பையும் எதிர்த்து பேசுவாங்க ரெண்டு இடத்துல அந்த மோதல்கள் நடக்கும் இதன் தான் அவர் போய் நம்ம தலைமுறை தோழர்களோடு போய் சேர்ந்து வேலைகள் பார்க்கக்கூடியது இதை நம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது பெண்கள் முதன்மை பாத்திரமாக இதில் கடந்து போனார்கள் என்பது தான் பெண்கள் முதன்மை பாத்திரமாக இருந்தார்கள் அப்படின்றது ஆண்கள் நிலத்தில் சிலையாக்கு செகண்டரி ரோல் தான் அவங்க மனைவி ருக்மணி சொல்கிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவா இதுதான் தொழிலாளர்களுடைய மொத்த நிலையும் நீங்கள் வச்சுக்கலாம் கண அவங்க இப்போ முதல் முறையாக வேலைக்கு போவா அது வரைக்கும் வேலைக்கு போனதில்லை தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்த பொண்ணுக்கு குளிர் காய்ச்சல் அடிக்கும் குளிர் காய்ச்சல் அடித்தோடனையுமே அங்கே மருத்துவச்சியாக மாரியம்மாள்ன்றவங்க இருப்பாங்க அந்த மாரியம்மாள் வச்சு கிடையாது முறையான இல்லை என்ன நோய்க்காக இருந்தாலும் பூண்டு பூண்டு கஷாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ வச்சு அவள் தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ வச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு முழுவதும் உடம்பு முழுவதும் அட்டைக்கடியாக இருக்கும் அட்டைக்கடியாக இருக்கான்னு தூக்கி பார்த்தாங்கன்னா முழுவதும் அட்டைகளாகவே இருக்கும் அட்டை தான் உடல் முழுக்க அட்டையாக இருக்கும் அவளுக்கு காய்ச்சல் சொல்லி படுத்துருக்காள் அப்போ அந்த பொண்ணுகிட்ட என்னப்பா கடிக்குதே உனக்கு சுரணம் இல்லையா அதை பிச்சு போட்டிருக்கலாமே ஏன் நீ பிச்சு போடலை அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு சொல்லும் கையால் முளம்புற மாதிரி அது உடம்புல ஏறும்போதே உடம்பு புல்லரிக்குது உதறனா கூட மாட்டேங்குது எடுக்கவும் முடியல வலிக்கிக்கிட்டே போகுது ரத்தத்தையும் குடிச்சிட்டா பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது ஒரு அப்பா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு பருவம் மீதியே ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோதான் சொல்கிற பருது ஏறுது ஏறுறது எனக்கு தெரியல ஏறிடுது ஏறின பிறகு அதை நான் பிடுங்கி போட முடியல வலுக்கிக்கிட்டே போகுது ரத்தத்தை குடித்தோடனையுமே ஒரு திராட்சை பழங்கள் மாதிரி அது பேசாமல் தொங்க தொடங்கிடுது கொத்த தொங்குகிற பொழுது என்னை பார்க்கவே பயமாக இருக்குது இந்த இவை இந்த உடலில் ஏறக்கூடிய நத்தை அந்த இந்த அந்த அட்டை பூச்சிகள் வந்து வேறு இல்லை அங்கே உள்ள அதிகார வர்க்கம்தான் தொழிலாளர்களை எப்படி ஏறி வைக்கிறது நாம் விருப்பம்தான் அந்த அட்டையை உதற வேண்டும் அதை தூக்கி போட வேண்டும் அந்த கடியிலேருந்து நம்ம ம மீள வேண்டும் அப்படின்னு ஆனால் வந்து அது வீழ்வதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் அங்கே இல்லை உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது திராட்சை பழமும் தொங்கியிருக்கு ஆனால் பயமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வேக்காடு அந்த இந்த உளவியல் கூறுகளில் இருந்தால் அவங்கள மீட்பதற்கான வேலையை தான் இங்கே இடதுசாரி தோழர்கள் அங்கே செய்திருக்காங்க அதில் தான் சங்கம் அமைக்கிறாங்க அமைச்சு அந்த வேலைகளை செய்கிறாங்க இதில் வந்து இந்த உளவியல் ரீதியாக நம்ம பார்க்கிறது ரெண்டு விதமான உ உளவியல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அதிகார உளவியல் ஒன்று அடிமை உளவியல் ரெண்டு உளவியல்கள் அங்கே இருக்கும் இந்த அதிகார உளவியல் என்னவாக சொல்லி தன்னுடைய உளவியலை கட்டமைத்துக் கொள்கிறேன் ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை கட்டமைத்து கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதாவது தொழிலாளருக்கு எதிராக ரேஷனை முதல்ல நிப்பாட்டுவான் ரேஷன் கொடுக்கறது மா வார வாரத்துக்கான ரேஷன் கொடுக்குறதை நிப்பாட்டுறது அடுத்து போலீஸை விட்டு ஏவுறது அடுத்து அட்வான்ஸ் தர மறுக்கிறது இல்லைனா வன்புணர்வு செய்கிறது இப்படின்னா அச்சுறுத்துவது அச்சுறுத்தி அவங்கள அச்சத்துலேயே வைத்து கொண்டது அந்த அட்டை பூச்சி முதல் சொன்ன மாதிரி இந்த அட்டை மாதிரி அச்சுறுத்தலே வைத்துக்கொண்டே இருப்பது இவங்களுக்கு என்ன பண்ணால் அடிமை உளவியல் அன்னைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு தனி உளவியல் இருக்குது பெண்ணுக்கு தனி உளவியல் இருக்குது ஆணுக்கு தனி உளவியல் என்னவா இருக்குன்னா அவன் மாதளையுன்னு ஒரு கேரக்டர் வரும் இந்த மாதலைன்றவை என்ன பண்ணுவானா தண்ணி அடிப்பதற்காகவே ஏகப்பட்ட வேலைகள் செய்து கொண்டே இருப்பான் தண்ணி அடிப்பதற்காகவே போய் சொல்லி இருப்பான் தண்ணி அடிப்பதற்காகவே வேலை பார்த்துக்கிறப்பான் இந்த ஒரு தன்னுடைய மனைவியை ஒருத்தன் வாட்ஸ்அப் துறைக்கு அனுப்பி வைத்தவனும் தண்ணி அடிப்பதற்காகவே செய்து கொண்டிருந்த வேலை அதேமாரி செல்லையாகவும் பார்த்தீங்கன்னா பயங்கர உக்கிரமாக நடந்துகிறோம் சண்டை நடந்துருக்கோம் முடிஞ்சொடி எல்லாம் பண்ணால் கங்காணியை அக்கா தான் தெளிவாக சொன்னாங்க கங்காணியை என்ன பண்ண முறையை ஃபுல்லாக அரசு விடுதலை அடைந்த பிறகு விடுதலை அடைந்த பிறகு கங்காணி முறையை ஒழிக்கிறாங்க அதற்கான தீர்ப்பை வந்து டெல்லியிலேருந்து சட்டம் போடுறாங்க அதை ஒலித்த பிறகு என்ன பண்ணுறாங்க உடனடியாக கண்காணிகள் எல்லாம் காலி ஆகணும் கங்காணியை காலி பண்ணி ஆகணுன்ற பொழுது செல்லையாமல் போய் ஆகணும் அவங்க அப்பாவோட கங்காணி முறை முடிஞ்சொன்னி இந்த கங்காணிகள் மையத்தில் இருந்தவங்களுக்கு திடீர்னு மையம் போயிடணும் திடீர்னு வீடை காலி பண்ண சொல்கிறான் திடீர்னு வச்சுருந்த நிலபாக எல்லாம் அப்போ அது வரைக்கும் இருந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான் அப்போது ஒரு கூலி தொழிலாளர் இப்படி போகும்பொழுது ஒரு கூலி தொழிலாளரை கூப்பிட்டு வா கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிட்டு போ அப்படின்னு இது உளவியல் ரீதியான பதிவு மிக முக்கியமான பதிவு இப்படி என்ன பறிச்சிட்டாங்க போயிட்டாங்க பார்த்தியா எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன் என்னை அப்படி பறிச்சிட்டாங்க நான் எங்கே போவேன் எனக்கு என்ன வேலை தெரியும் நான் மீண்டும் வந்து என்னுடைய கோயில் பட்டிக்கு போனேன்னா அங்கே என்ன மலையாக தனியாக இருக்குது ஆற்றுல தண்ணியாக ஓடுது ஒன்றுமே இல்லை காஞ்ச பூமி பார்த்த பூமி நான் வாங்கி போட்டிருக்க ரெண்டு மூணு நிலவுங்களும் கூட வானம் பார்த்த பூமி அதில் போய் நான் ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு ஒன்றுமே தெரியாது உங்களை மேய்க்கிறத தவிர எனக்கு எதுவுமே நான் கற்று வைத்துக்கொள்ள இத்தனை ஆண்டு காலமாக அப்படின்னு சொல் சொல்கிறவனை பார்த்து பூச்சின்ற கேரக்டர் பேசும் அந்த கேரக்டர் தான் முன்னாடி ஒரு வாழ் சொல்லுவோம் என்னுடைய உடல் இங்கேயே புதைக்கப்பட்டும் போல என் வாழ்வு இங்கேயே புதைக்கப்பட்டரும் போல அக்கா சொன்ன மாதிரி அங்கே போனோம்னா பொண்ணும் பொருளும் அள்ளிட்டு வந்து என் வாழ்க்கை ஒரு ஐந்தாண்டு காலம் இன்னைக்கு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் சொல்கிறோம்ல போய் ஒரு அஞ்சு வருஷம் அங்கே கடந்தோம்னா எதாவது சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஏறினாங்க கீழே இருந்து மக்கள் மேலே மலைக்கு போனோம்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் அங்கே போனோம்னா செட்டில் ஆயிடலாம் நம்ம அப்படின்ட்டு போன மக்கள் அப்படி செட்டில் ஆக முடியாமல் அங்கேயே செட்டில் ஆகிட்டாயும் அங்கேயே செட்டிலைட் அவன் சொல்கிறான் என்னுடைய உடல் இந்த மலைக்கு தான் கொடுத்து வச்சுருக்கு தின்றதுக்கு அவன் தான் சொல்கிறான் ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுக்குவீங்க கூடிக்குவீங்க நாங்கள் உழைப்பாளி இன்றைக்கி கண்காணிக்காரன முதலாளியை நீங்கள் அடிச்சுக்குவீங்க கூடிக்குவீங்க நாங்கள் உழைப்பாளி எங்களை பற்றி யாரும் இல்லை நாங்கள் வந்து இந்த நாடு விடுதலை அடைஞ்சாலும் சரி அடையாட்டினாலும் சரி எந்த இது வந்தாலும் நாங்கள் உழைப்பாளி தான் நாங்கள் கூலிகள் தான் எங்கள் நிலையை யாருமே பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைன்றதுனால என்னை கூப்பிட்டு பேச வர அப்படின்னா அப்படி இருந்த சூழ்நிலையில் இடதுசாரியாக தலைமறைவு இயக்கத்தில் வேலை அமைப்பு கட்டிக்கொண்டிருந்த செல்லையா என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பா அம்மாவை நிலைமையை பார்த்து உடனே பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறாரு அவரோட போயிடுவார் அப்படியே தொழிலாளர்கள் அப்படியே போயிடுவாங்க அமைப்பு அப்படியே போயிடும் அதை பற்றி எதையுமே கண்டுக்க மாட்டார் அப்பா அம்மாவோட போய் நேராக கீழே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவார் காதலியும் இருப்பார் காதலியும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவார் அவருடைய உளவியல் அந்த ஆறுமுகம் உளவியல் என்னவாக இருக்குது கங்காணியோட உளவியல்னு பார்த்தீங்கன்னா போய் இந்த அதிகார மையம் தன்னை வீட்டு போயிடுச்சு அதிகாரம் நமக்கு இல்லைனா அங்கே போனேன்னு தற்கொலை பண்ணிக்கிறான் அவனால் வாழ முடியலாங்க யாரையும் அடிமைப்படுத்தாமல் வாழ முடியல அதனால் தற்கொலை பண்ணிக்கிறான் இது எல்லாமே ஆண்களுடைய கேரக்டராக இருக்குது பெண் உளவியல்களில் பார்த்தந்தான் நம்ம சொன்னது வேளமை அவ்வளோ பாடு அவ்வளோ ஏசல்கள் பட்டாலும் அவன் நின்று துணிச்சலாக நின்று காட்டினான் அதே மாதிரி பேச்சியும் பழி வாங்குறான் இன்னொருத்தனை மாரியம்மாளும் துணிச்சலோட சூசைட் பண்ணிக்கல இத்தனை கங்காணியோட பொண்டாட்டி தான் சூசைட் பெண்களை வாழ்ந்து காட்டுறா அந்த இடத்துல ருக்குமணியும் வாழ்ந்து காட்டுறா இவங்க எல்லாருமே வாழ்ந்து காட்டுறது இருக்கா பெண்களை எல்லாமே வாழ்ந்து காட்டுவதாக முன்னோடிகளாக இருக்காங்க திரும்பி வந்து காதலியை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து தாலி கட்டிட்டு வா வீட்டுக்கு போகலாம் நம்ம கீழே போய் கோயில் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகக்கூடிய கணவன் ட சொல்றா என்னை நம்பி நீ மட்டுமல்ல காதல் இருக்கிறத நான் மாற்றுக்கிறது சொல்லவே வரல உன் மீது எனக்கு காதல் எல்லாமே உண்டு அதில் மாற்றவே முடியல ஆனால் என்னை நம்பி தொழிலாளர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் என்னுடைய இருப்பு இங்கு தான் இருக்க வேண்டும் இப்போது கூட மேதினம் ஒன்று மேதினம் ஒன்றிற்காக இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு கொடி பறக்கிறது அந்த கொடி யாருடைய கொடி அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய அடிபட்ட வீர வணக்க கூடியது அவங்க அம்மா வேலைமையை அடித்து கொன்று புதைச்ச புதைச்ச இடத்துலேருந்து கொடி பறக்குது தொழிலாளர் இதே மாதிரி பல தொழிலாளர்கள் இறந்து போயிருப்பாங்க அந்த கொடி பறக்க வைக்கிறதுக்காக ருக்மணி பேசுகிறா உறுதியாக அந்த இடத்துல நிற்கிறா இவன் செல்லையாக போன பிறகு இந்த இடத்த போராட்டத்தை தலைமையேற்று நடக்கிறவ வந்து ருக்மணி ருக்மணி தான் அந்த தொழிலாளர்களுக்காக நிற்கிறார் அப்போ அந்த கேரக்டரில் கதாநாயகியாக யாரை முன்னிறுத்திக்கிற தோழர்னா இந்த இடத்துல தான் நான் பின்னவினத்துவமாக இந்த நாவல் நகருது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சோசியலிஸ யதார்த்தவாதமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துவதில் முதன்மையாக தோழருடைய இருக்குது எங்கள் ஊருக்கு முன்னாடி சிஐடி ஆஃபீஸ் பெருசாக இருக்குது அங்கே வந்து செங்கோடி ஒன்று பறக்கும் தோழர் ஏபியோடைய திருவுருவ சிலை அங்கே இருக்கும் நானும் பாப்பாவும் அங்கே வரும் பொழுது கேட்பாங்க இது என்னப்பா அப்படின்னு யாரோட சிலை நம்ம தோழரோட செலப்பா அப்படின்னு இது நம்ம தோழர் சொல்ல யார் ஏபி அப்படின்னு பேர் அவர் என்னப்பா செஞ்சார் இப்போ தொழிலாளருக்காக போகிறான்னாங்கப்பா அப்படின்னு இந்த கொடி இதா செங்கொடி செங்கொடின்னா குழந்தைகள் தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் செங்கொடின்னா என்ன இந்த ஒரே ஒரு கேள்வி தான் செங்கொடி ஏன் பறக்க வேண்டும் செங்கொடின்னா என்ன செங்கொடியை ஏன் ஏற்ற வேண்டும் அப்படின்றப்ப அனைத்து உடைமைகளையும் உயிரையும் ஆற்றலையும் இழைந்த ஒரு சமூகம் ஒரு புது தென்போடு என்னுடைய உடமை இதுதான் என்று விண்ணின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அந்த பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு செங்கொடி பறக்கும் இதுவரைக்கும் செங்கொடியை பார்க்கிற தோழர்களுக்கான தோழர்கள் ஒவ்வொரு செங்கொடிக்கு பின்னாலும் ஓர் மக்களின் தியாகங்கள் தியாகங்கள் இருக்கிறது அந்த தியாகங்களின் பிரதிபலிப்பாகவும் நாளைய நம்பிக்கையாக மட்டுமே செங்கொடிகள் மேலே பறக்கின்றன அப்போது நாம் உறுதியாக சொல்லலாம் அனைத்து தோழரும் செங்கொடிக்கு முன்னால் நாம் கைகளை முஷ்டியை உயர்த்து இன்க்லாப் ஜிந்தாபாத் சொல்வது மிக முக்கியமான நம்மளுடைய சமூக கடமையாகவும் சமூக பொறுப்பாகவும் இருக்கிறது தோழர்களே மீண்டும் இவருடைய நாவல் இந்த தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கான அரசியலையும் தீர்க்க தீர்க்கமாக முன்வைக்கக்கூடிய தோழராக இருக்கிற அவருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்ல முடியாது அவர்கிட்ட இருந்தும் நாம் பாடம் கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்தின் வழியாக நாம் பயணிக்க வேண்டியது நன்றி